ஜடாணனம் குங்குமரக்தவர்ணம் மகாமதம் திவ்யமயூரவாகனம் ருத்ரஸ்வசூர்ணம் சுரசன்யநாதம் கும் ஷடாகம் சரணம் பிரவத்தே வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகராம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசி பலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஷையர். ஒவ்வொரு தினமும் நம்ம நிகழ்ச்சியில் பார்த்துட்டோம்னா ராசி நட்சத்திரம் அதற்குண்டான பலாபலன்கள் சொன்னாங்க. இன்னைக்கு பஞ்சாங்க குறிப்புகளில் நாளும் நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி பார்க்க போகிறோம். 15/9/2018 விளம்பி வருடம் ஆவணி மாதம் 30ஆம் திருநாள் சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அனுஷம். இன்றைய திதி சஷ்டி. மாலை 6:55 வரை பின்பு சப்தமி. சந்திராஷ்டம் நட்சத்திரம் பரணி. நல்ல நேரம் காலை 7:00 முதல் 8:00 வரை. ராகு காலம் காலை 9:00 முதல் 10:30 வரை. யமகண்டம் பகல் 1:30 முதல் 3:00 வரை. இன்னைக்கு நாளுக்குண்டான சிறப்புகள் பத்தி பார்த்துட்டோம். அடுத்து உங்க ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பார்க்க போறோம். மேஷ ராசி அன்பர்களே, மேஷ ராசிக்கு இன்னைக்கு உயர்வான சிந்தனைகள் நிறைய விஷயங்கள்ல. இனிமே நம்ம அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணுங்கிற நிறைய ஐடியாஸ் நிறைய மனசுல தோணும். தொழில் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறவளுக்கு புதிய புதிய எண்ணங்கள் தோணும். இப்படி பண்ணணும், நம்மளுடைய தொழிலில் அப்படி பண்ணணும். இந்த நாள் வரைக்கும் நம்ம எப்படியோ இருந்துட்டோம், இனிமே இப்படி இருக்கப்படாது, இப்படி தான் செயல்படணுங்கிற பல்வேறு சிந்தனைகள் மனசில் தோணக்கூடிய தினம். குழந்தைகளுடைய படிப்பில் அக்கறை காட்டு, குழந்தைகளுடைய படிப்பில் அக்கறை. மருத்துவர்களாக இருக்கிறவங்க புதிய ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கணும், நிறைய மக்களுக்கு சேவை பண்ணணும் அப்படிங்கிற சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். ஆராய்ச்சியாளர்களுக்கு மேல் முன்னேற்றங்கள் உண்டு. பட்டய படிப்பு படிச்சுட்டு இருக்கிறவா, அதில் தடங்கள் இருக்கிறவாளுக்கு திருப்பி தொடரத்துக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும், கூடி வரும். மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அமோகமான பலன் இருக்கு. பரணி நட்சத்திரத்தில் இருக்கிறவா திடீர் முடிவுகளை தவிர்த்துக்கிறது நல்லது. யார்ட்டேனும் காசு கொடுக்கும்போது பணம் கொடுக்கும்போது கவனமாக கொடுத்துக்கணும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. ரிஷபராசி அன்பர்கள், எதையும் வைராக்கியமாக மனசுல கொண்டிருப்பேன், ஜெயிச்சே ஆகணும். எனக்கு அஷ்டம சனியோட நிறைய சிரமங்கள் இருக்கு, இருப்பினும் ஜெயிச்சாகணும். ரிஷபராசிக்கு அப்பேற்பட்ட சிந்தனைகள் மனசுல தோணும். குடும்ப சூழ்நிலைகள், பொருளாதாரம், குடும்பத்தினுடைய முன்னேற்றத்தை பத்தி கவலைப்படுவேன். வேலை வாய்ப்பு மாறலாமா வேண்டாமாங்கிற சில எண்ணங்கள் மனசுல தோணும். அருகில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கிட்ட ஜாதகத்தை எடுத்து காமிக்கும் பொழுது பூர்ணமான பலாபலன்கள் தெரியும். புதிய தொழில் தொடங்கிறத பத்திய சிந்தனைகள் மனசுல தோணும். கூட்டு தொழில் வெற்றியை கிடைக்குமா, எந்த தொழில் எனக்கு முன்னேற்றத்தை தருங்கிற எண்ணங்கள்லாம் இன்றைய தினம் தோணும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி தரத்துக்குண்டான நாள் இன்றைய தினம். குடும்பத்தாருடன் சேர்ந்து வெளியில போயிட்டு வருது, சில பேர்கிட்ட பேசும்போது கசப்பான எண்ணங்கள், கசப்பான சூழ்நிலைகள் வரும். என்ன இப்படி பேசுகிறாளேங்கிற எண்ணங்கள் மனசில் தோணும். இருப்பினும் சரி, நம்ம நேரப்படியோ என்னமோ அப்படி பேசுகிறான்னு நீங்களே மனசை தேர்த்தி கொள்ளக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. ரிஷபராசி என்பவர்கள் குழந்தைகளுக்கு முன்னேற்றம் தரும், வெற்றியை தரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 2 ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்களுக்கு அன்பும் ஆதரவும் கூடி வரத்துக்குண்டான நாள். மிதுன ராசி அன்பர்கள் எதையும் சாதிக்கக்கூடிய திறமைகள். ஒரு விஷயத்தை கொடுத்தோம்னா உடனே சட்டுன்னு அதற்குண்டான ரிசல்ட்டு, இது இப்படித்தான் வரும் இப்படித்தான் இருக்கும்னு சொல்ற அளவுக்கு இருக்கும். இன்ஜினியரிங் பிடிச்சவா, வேலை வாய்ப்புக்காக தேடின்னு இருக்கிறவளுக்கு அமோகமான பலன்கள் இருக்கு. மேல் படிப்பு படிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள், தொழில் கல்வி கற்றுறதுக்குண்டான வாய்ப்புகள். என் குழந்தை படிக்கவே மாட்டேங்கிறான்னு வருத்தப்பட்டு இருக்கக்கூடிய குழந்தைகள் கூட நன்னா படிக்கிறோம், ஞாபக சக்தி மேற்கூட்டும் மேம்படும். பெண்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. வயதானவாளுக்கு உடல் ரீதியான இருந்த உபாதைகள் தீரும், மருத்துவ செலவுகள் குறையும். குடும்பத்தில் முன்னேற்றம், புதிய இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. மிதுன ராசிக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. கடகராசி என்பர்களே, கடகராசிக்கு போட்டி போட்டு பல காரியத்தை ஜெயிப்பேன், எதையும் ஜெயிக்கிறதுக்குண்டான தன்மைகள் கூடி வரும்.
கலைத்துறை சினிமா துறையில இருந்துருக்குவா, நகைச்சுவை நடிகராக இருந்துருக்குவா, குணச்சித்திர நடிகராக நடிச்சுருக்குவா. அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா இந்த சைடு ரோல்லாம் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் புதிய புதிய வாய்ப்புகள்லாம் தேடி வரும், முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கும், படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம், குழந்தைகளுக்கு வெற்றியை தரும், ஸ்போர்ட்ஸ் ரீதியாக நல்ல வெற்றியை தரும். வண்டி வாகனங்களில் வேகமாக ஓட்டுறதை குறைச்சி கொள்வது நல்லது. யாரேனும் ஒரு கெட்ட பழக்கங்கள் இருக்கும்போது அவளை பார்த்து நம்மளும் கற்றுக்கப்படாது. நான் வந்து குடிக்கு அடிமையாக இருக்கேன், நான் வந்து இந்த புகையிலைக்கு அடிமையாக இருக்கேன், இதில் அடிமையாக இருக்கேன், அதில் அடிமையாக இருக்கேன்னு சொல்லி நீயும் பழகு நீயும் பழகுன்னு சொன்னால் நீங்கள் அதை பற்றி கேட்கவே கூடாது, கேர் பண்ணவே கூடாது. நல்ல நபர்கள் கூட சேரும் பொழுது நல்ல விதமான பழக்கங்கள் தேடி வரும், கூடி வரும். நிறைய விஷயங்கள் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தியை மேம்படுத்துறதுக்கு தியானம் யோகாலாம் பண்ணலன்னா நிச்சயம் வெற்றி பெற முடியும். இன்றைய தினத்தில் கடகராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, துணை நிற்கும் வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, சிம்மராசிக்கு எதையும் ஜெயிக்கிறதுக்குண்டான தன்மைகள் கூடி வரும், தேடி வரும், சாதகமான பலன்கள் உண்டு, வெற்றி பெறாமல் இருக்கவே மாட்டேன். யாரெல்லாம் பழித்து பேசினாலோ அந்த பழித்து பேசினவா மத்தியில் நல்லபடியாக வாழ்ந்தாகணுமேனு சொல்லி கடனெல்லாம் அடைச்சு அடுத்தடுத்த நிலைக்கு வருவேன். பூர்வீக சொத்து ஏதேனும் விட்டு போனதை திருப்பி மீட்டுவேன், நகைகள். அதே சமயத்தில் வீட்டில் இருக்கிற பொருட்கள் ஏதேனும் நம்ம அடமானங்கள்லேருந்து அதை திருப்பி மீட்டெடுக்கிறதுக்குண்டான முயற்சிகள் இருப்பேன், நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. நடந்த முடிஞ்ச விஷயங்கள்லாம் ஒரு பாடமாக மனசில் வச்சுப்பேன். குழந்தைகள் தேர்ச்சி பெறக்கூடியதாக இருக்கும் பயிற்சியில், அதே சமயத்தில் எக்ஸாமில் தேர்ச்சி பெற்றுருவோம். ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுட்டு இருக்கோம், அரசாங்க உத்தியோக எதிர்பார்த்தவாளுக்கு சாதகமான பலன்கள் கூடி வர்றதுக்குண்டான நாள் நட்சத்திரம். அமோகமான பலன்கள் உண்டு. இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4 நிறம் ப்ரௌன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்காம்பாள் வழிபாடு, துணை நிற்கும் அற்புத வழிபாடு. கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி என்பவர்களுக்கு நன்மையான நாள் கூடி வரக்கூடியது, அமோகமான பலன்கள் உண்டு. சிறு பிரயாணம் தூர பிரயாணம் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். அரசியலில் இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து இருக்கும். முயற்சிகள் மூலமாக நிறைய பேருக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் பண்ணுவேன். டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுட்டு இருக்குவா, ஸ்டீல் சம்பந்தமான உத்தியோகம் தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க, இரும்பு சம்பந்தமான உத்தியோகம் தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க, டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் வச்சுட்டு இருக்கிறவங்க, டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் டிக்கெட் புக்கிங் வச்சுட்டு இருக்கிறவங்க நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. கை கால் சம்பந்தமான உபாதை இருக்கிறவளுக்கு அரசாங்கத்தின் மூலமான உதவிகள் தேடி வரும், கவலையே பட வேண்டாம். உடம்பு உபாதை இருக்கிறவங்களுக்கு குழந்தைகள் மூலமா தெரிஞ்சவர்கள் மூலமா ஏதேனும் உதவிகள் வரும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 9 நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் தரக்கூடிய பைரவர் வழிபாடு, பைரவர் வழிபாடு பயத்தை போக்கி நன்மையை பெருக்கும் வழிபாடு. துளாராசி என்பர்கள், துளாராசி என்பர்களுக்கு நிறைய நல்லது செய்ய செய்ய பகைமை கூடி வரும். சில நேரங்களில் நல்லது செஞ்சாலும் பகைமை ஜாஸ்தியாக இருந்துருக்கும். கூட வேலை செய்கிறவா கூட இருக்கிறவங்க, அதே சமயத்தில் வேலையில் தொழிலில் பார்ட்னராக இருந்துட்டு இருக்கிறவன், தெரிஞ்சவா இவா யாராவது உங்களை பற்றி பேசும்போது மனக்கவலைகள் இருக்கும், என்னடா நம்ம இவ்வளோ உதவி செஞ்சு நம்மளை பற்றி பேசுகிறாள். புதிய புதிய கான்ட்ராக்ட் எதிர்பார்த்தவங்களுக்கெல்லாம் நிச்சயம் கிடைக்கும். அமோகமான பலன், மனசில் யார்ட்டையும் சொல்லாத ஒரு சில விஷயங்கள் தொழில் ரீதியாக ஜெயிச்சுடுவேன், அதில் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும், கூடி வரும். கனவுகள் பலிதமாகும். எத்தனை பேர் பேசினாலும் நான் ஜெயிச்சே தீரவேங்கிற வைராக்கியத்துடன் செல்வோம். விவேகமான பேச்சு, அமோகமான பலன். இன்றைய தினத்தில் பெண்களுக்கு மேல் படிப்புக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும், கூடி வரும். பொட்டிக் வச்சுட்டு இருக்கிறவங்க, ஃபேஷன் டிசைனிங் படித்தவங்க, சிவில் படித்தவங்க, என்ஜினியராக இருக்கிறவங்களுக்கு, டாக்டராக இருக்கிறவங்களுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. துளாராசி என்பர்கள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அஞ்சனை மைந்தன், ஆஞ்சநேயர் வழிபாடு, குடதெய்வ வழிபாடு, துணை நிற்கும் வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, சில நேரங்களில் பொருள்
பற்றாக்குறை இருக்கும். சில நேரங்களில் பொருள் இருந்தும் என்னடா அது நம்ம நினச்சது இல்லையே, நம்ம நினச்ச வேலை இது இல்லையேன்னு பல விதமான சிந்தனைகள் இருக்கும். வேலையில் இல்லாதவா புதிய வேலை தேடின்னு இருக்கிறவாளுக்கு நிச்சயம் வேலை கிடைக்கும். இடம் விட்டு இடம் மாற்றம் தேடின்னு இருக்கிறவாளுக்கு இடம் விட்டு இடம் மாற்றம் கூடி வரும். வீடு மாறணும், சில முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கேன், தடைகள் ஆயிட்டே இருக்கேன், இந்த தடைகள்லேருந்து வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும், கூடி வரும். குழந்தைகள் படிப்பை பற்றி கவலையே பட வேண்டாம், நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. ஃபேமிலியோட இந்த இடத்துலேருந்து வேற இடத்துக்கு நான் மாறணும், வேற இடத்துக்கு மைக்ரேட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறவளுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. சிறு சேமிப்பு பின்னாட்களில் பெருமையாக நிறைய சேமிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து பின்னாடி பெருந்தொகையாக மாறுறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. விருச்சிக ராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 7, நிறம் பல வர்ண நிறம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு வெற்றி தரும் வழிபாடு. தனுராசி நேயர்களே, தனுராசி அன்பர்களுக்கு திடமான சிந்தனைகள், திடமான எண்ணங்கள், இன்னொரு முயற்சி செஞ்சு பார்ப்போம், இன்னொரு முயற்சி செஞ்சு பார்ப்போம்னு தொழில் ரீதியான திடமான சிந்தனையோட செயல்படுவேன். சில நேரங்கள் லாபம் நஷ்டம் பார்க்காம இருக்கப்படாது, பார்க்கணும். வேலையாட்கள்கிட்ட ஒரு விஷயத்தை விடும்பொழுது இவங்க சரியா கவனிச்சுப்பாளா மாட்டாளா, இந்த தொழில் ரீதியா நமக்கு லாபம் வருதா இல்லையா, இது போன்ற யோசிச்சு செய்யறது நல்லது. தெரியாதவாளுக்கு கற்றுக் கொடுங்க, தெரிந்தவாளுக்கு அந்த கற்றுக் கொடுத்த வழிமுறையை கடைபிடிக்கிறாளா இல்லையான்னு பார்க்கணும். பூர்வீக சொத்து கிடைக்கிறதுக்குண்டானதா இருக்கும். சில நேரங்களில் மறதியில் சில பொருட்களை எங்கேன்னு வச்சுடுவேன், அதனால கவனமாக காஸ்ட்லியான பொருட்களை எங்கும் கொண்டு போவேன். தனுர்ராசி என்பர்களுக்கு திடீர் பிரயாணம் தவிர்த்துக்கிறது நல்லது. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண், அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புத எண் 3, நிறம் மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி தரும் வழிபாடு. மகர ராசி என்பர்கள், மகர ராசி என்பர்களுக்கு பெருமையான நாள் இன்றைய, பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரும். அரசியலில் இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. எட சம்பந்தமா பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள்ல பிரச்சனைகள் தீரும். நீ இதை எடுத்துக்கோ நான் அதை எடுத்து பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சமாதானமாக கூடியதா இருக்கும். தொழில் ரீதியா இருக்கக்கூடிய குழப்பங்கள் குறையும், மருத்துவ செலவுகள் குறையும், குடும்பத்தில் ஏற்பட்டக்கூடிய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் கம்மியாகும், கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமைகள் கூடி வரும். இப்பதான் பல விஷயங்களை நோக்கி பேசுவேன், சாதகமான பலன்கள் உண்டு. மருத்துவ செலவுகள் குறையக்கூடியதா இருக்கும். வேலை ஆட்கள் மூலமா இருந்த பிரச்சனைகள் தீரும். சில நேரங்களில் சில பேர்கிட்ட சில விஷயங்களை சொல்றதன் மூலமா சற்று கவனமா இருக்கும். மகர ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய அற்புதமான எண் 7, நிறம் மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு துணை நிற்கும் வழிபாடு. கும்பராசி என்பர்கள், ஒரு விஷயம் நமக்கு நடந்துடுதுன்னா ஆஹா வயத்துல பால வாத்தப்பா நல்ல செய்தியா சொன்னேன்னு சொல்லுவான். குழந்தைகள் படிக்கிறதுல இருந்து, வேலை வாய்ப்புல இருந்து, தொழில இருந்து, கடன் தீர்ல இருந்து, குடும்பத்துல நல்ல விஷயங்கள் நடக்கிற வரைக்கும் இதத்தனையும் சொல்லுவான். அந்த மாதிரி இன்னைக்கு நல்ல செய்திகள், மனசுல திருப்தியான செய்திகள் வந்து சேரும். அதுக்கு நடுவில் சின்ன சின்ன மன கஷ்டங்கள் இருந்தால் அதெல்லாம் கவலையே பண்ண வேண்டாம், அதை கேர் பண்ணவே வேண்டாம். நல்ல செய்தி வரும்போது இந்த மாதிரி சில தொல்லைகள் இருக்க தான் செய்யும். முன்னேற்றங்கள் உண்டு. பதவி புகழ், பேர் புகழ், அந்தஸ்து கிடைக்கக்கூடிய நாள். யாரும் சாதிக்க முடியாதப்பா, இவாதான் சாதிக்க முடியுங்கிற பேரூர். சகோதரர்கள் மத்தியில், நட்புகள் மத்தியில், சொந்த பந்தங்கள் மத்தியில பெருமைப்படக்கூடிய அளவுக்கு மாறுவேல் இன்றைய தினத்தில். கும்பராசி அன்பர்களுக்கு, கும்பராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5, நிறம் ஊதா, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு திரு அண்ணாமலேஸ்வரர் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. மீனராசி என்பர்களே, சில வேளைகளில் எதிர்மறையா நம்ம பேசுறத தவிர்த்துக்கிறது நல்லது. மீனராசிக்கு யதார்த்தமா நம்ம தொலைபேசியில பேசுறோம், யதார்த்தமாக இவர்கிட்ட நான் இதை பேசுகிறேன் அப்படி சொன்னால் திருப்பி அது மாறி வேற விதத்தில் போயிடும். அதனால்
ரொம்ப கவனமா 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 பார்த்து பேசிக்கிறது நல்ல பலன்கள். எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய திட்டங்கள், இப்படி பண்ண போறோம், அப்படி பண்ண போறோம், இந்த தொழில் பண்ண போறோம், அந்த தொழில் பண்ண போறோம், எல்லாத்துக்கிட்டையும் அது சொல்ல வேண்டாம். உங்க மேல நல்ல நம்பிக்கை வச்சவா நல்ல மனிதர்கள்ட்ட மட்டும் அதை பகிர்ந்துக்கோங்க போதும். சில விஷயங்கள்ல எல்லாத்துக்கிட்டையும் சொல்றது, லூஸ் டாக்ஸ் அப்படி சொல்றதுதான் பிரச்சனையே, மற்றபடி ஒன்றும் இல்லை. எதையும் சாதிக்கக்கூடிய திறமைகள் உண்டு, பின்னாட்கள்ல சேமிச்சு வைப்பேன், குழந்தைகளுக்காக குடும்பத்துக்காக நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. இன்னைக்கு 100 பேர்த்த வச்சு வேலை வாங்கக்கூடிய உங்களுக்கு 1000 பேர்த்த வச்சு வேலை வாங்குற அளவுக்கு மாறும். வேலை வாய்ப்பு இல்லாதவளுக்கு நல்ல இடத்துல வேலை கிடைக்கும், முயற்சி மட்டும் எடுத்துக்கோங்க. மீனராசி என்பர்கள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம் 6 வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்த ஆன்மீக தகவல், இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஜெயிப்பதற்காகவும் நல்ல நிலையில குடும்ப சூழ்நிலைகள் மாறுறதுக்காகவும் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான வேள்வி வழிபாட்டு முறைகள் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். திரவியங்களை கொண்டு பண்ணக்கூடிய ஹோமம் சிறந்த ஹோமம், அது கணபதி ஹோமம். கணபதி ஹோமத்துக்குண்டான விசேஷங்களை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வீட்டில் எத்தனையோ விதமான வழிபாடுகள் நீங்கள் தினம் பண்ணிட்டு இருப்பீங்க. அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்கள், நீங்கள் வாடகை வீடாக இருந்தால் இந்த வீட்டில் நான் ஹோமம் பண்ண முடியாது, அப்போ பக்கத்தில் இருக்கிற ஆலயத்துக்கு போய் இந்த ஹோமம் பண்ணலாம். இதை தான் இன்னைக்கு ஆன்மீக தகவல் நம்ம பார்க்க போகிறோம். முதன்மை கடவுள்னு சொல்லக்கூடியது விநாயக பெருமான். விநாயகர் பெருமானை வழிபட்டோம்னா எந்த காரியம் சித்தியாகும். விக்னங்களை போக்கக்கூடியவர் விநாயக பெருமான். அப்பேற்பட்ட விநாயக பெருமானுக்கு பண்ணக்கூடிய வேள்வி யாகம்னு சொல்லக்கூடியது கணபதி ஹோமம், ரொம்ப விசேஷம். அர்ப்பணிக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்துக்கும் வேள்வின்னு சொல்லுவா, யாகம்னு சொல்லுவா. இன்னைக்கு அந்த கணபதி ஹோமத்தினுடனான சிறப்பு, நிறைய எனர்ஜி, பாசிட்டிவ் எனர்ஜியாக வரணும், நெகட்டிவ் எனர்ஜியாக இருந்துட்டுருக்கு. எங்கள் வீட்டில் நல்லது தான் நடக்கணும்னு வேண்டின்னு இருக்கிறவாளுக்கு இது ரொம்ப உதவிகரமாக இருந்துட்டு இருக்கும். கணபதி, கணங்களுக்கு அதிபதியாகப்பட்டவர் கணபதி. கணபதி வழிபாட்டில் ரொம்ப சிறந்தது கணபதி ஹோமம்னு சொல்கிறது உண்டு. கணபதியுடைய மூல மந்திரம்னு சொல்லக்கூடிய மந்திரம் ரொம்ப விசேஷகரமான மந்திரம். இந்த மூல மந்திரத்தில் சிறந்த மந்திரம் கணபதியோட மந்திரம். வசீகரம் தரக்கூடிய மந்திரம், ஆரோக்கியம் மேன்மை தரக்கூடிய மந்திரம், ஆரோக்கியம் மேன்மைப்படக்கூடிய மந்திரம், நல்ல நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கக்கூடிய மந்திரம், எந்த நிலையிலும் ஆபத் பாந்தவராக இருந்து காப்பாற்றக்கூடிய அற்புதமான மந்திரம் கணபதியுடைய, விநாயகருடைய மூல மந்திரம். இந்த மூல மந்திரத்தை கொண்டு அப்பமுடல் அவிழ் பொறின்னு சொல்லக்கூடிய அப்பம் அவிழ் பொறி அருகம்புல்லை வைத்து கொண்டு நெய் சமைத்து எரு வைத்து கொண்டு செய்யக்கூடிய வேள்விக்கு விநாயகர் வேள்வி என்று பெயர். இந்த விநாயகர் வேள்விக்கு அவ்வளவு மகத்துவங்கள், அவருடைய மூல மந்திரத்துக்கு அவ்வளவு சிறப்புகள் உண்டு. விநாயக பெருமான வேண்ட வேண்ட எல்லா காரியங்களும் சித்தியாகும் ஜெயமாகும். இதை வீட்டில் பண்ண முடிஞ்சா வீட்டில் பண்ணலாம், வீட்டில் பண்ண முடியாதவா அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று பண்ணுறது. அப்படி பண்ணும் பொழுது எப்பேற்பட்ட தடங்கள் இருக்கக்கூடிய, வேலை வாய்ப்பில் எனக்கு அடுத்த நிலை வரணும், முதன்மையாக நான் நடக்கணும், வேலை வாய்ப்பில் அடுத்த சூழ்நிலைகளில் நான் வரணும், வீட்டில் செல்வ செழிப்பு செழிக்கணும், வீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் தடைகள்லாம் போய் நன்மைகளாக பெருகி வீட்டில் நிம்மதி பெருகணும்னு வேண்டின்னு இருக்கிறவாளுக்கு இந்த கணபதி ஹோமத்துக்கு அவ்வளோ விசேஷங்கள், நினச்ச காரியங்கள் சித்தியாகும். கணபதி ஹோமங்கள் வீட்டில் அர்ச்சகரை கூப்பிட்டுண்டு ஃபஸ்ட்டு கணபதி பிள்ளையார் பூஜை, மஞ்ச பிள்ளையாரை வச்சு பிள்ளையார் பூஜை பண்ணுவா, அதுக்கப்புறம் சங்கல்பம் பண்ணுவா, அதுக்கப்புறம் கலச ஆராதனை. இந்த கலசத்தில் விநாயக பெருமானை ஆராதனை பண்ணி அதில் ஆவாகனம் பண்ணுவா, அதை முடித்ததுக்கப்புறம் மோதகத்தை நிவேத்தியம் பண்ணி அருகம்புள்ள அர்ச்சனை பண்ணுவா, அதுக்கப்புறம் அக்னிக்கு அக்னிக்குண்டான ஒரு மந்திரங்களை சொல்லுவா. அக்னிக்குண்டான மந்திரங்களை சொல்லி 8 திக்கில் அஷ்டபாலர்களை அந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணி அதுக்கப்புறம் பிரம்மதேவரை வேண்டிண்டு கணபதி ஹோமம் பண்ணுவா. கணபதி ஹோமம் பண்ணுறதுக்கு முன்னாடி விநாயகருடைய காயத்ரி மந்திரம்ன்ற மந்திரத்தில் 16 மந்திரங்களை சொல்லுவா. அப்புறம் மூல மந்திரத்தினால சமைத்து எரு நெய் பசும் பால் தயிர் இதை வைத்து கொண்டு கணபதிக்கு அவிழ் பொறி நைவேத்தியம் பண்ணி அவிழ் பிரசாதத்தை கொண்டு யாகங்கள் பண்ணுறது வழக்கம். இந்த யாகங்கள் பண்ணும்பொழுது ரொம்ப விசேஷமான பலன்கள் உண்டு. அந்த மந்திரத்துக்கு அவ்வளோ வைப்ரேஷன் உண்டு. அதை வீட்டில் பண்ணும்போது நல்ல முன்னேற்றங்கள் தரும். இது அற்புதமான மந்திரம்.
ஆறு மாதத்துக்கு ஒரு குறை வீட்டில் பண்ணுறது ரொம்ப விசேஷம். இன்னைக்கு கணபதி வேள்வி, விநாயகர் வேள்வி, தடையை போக்கக்கூடிய விநாயகர் வழிபாடை பற்றியும் நம்ம பார்த்தோம். இது ரொம்ப அற்புதமான விஷயம். இன்னைக்கு ஆன்மீக தகவல் பயனுள்ள சில தகவல்களை பற்றி பார்த்துருக்கோம். இது வீட்டில் செய்யும்போது நல்ல முன்னேற்றங்கள் உண்டுன்னு சொல்லி இன்னைக்கு நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட வந்து விடை அடியல் தாழும் வானவர் மகுடம் கோடி, வந்து இழை அடியில் தாழும் வானவர் மகுடம் கோடி, பந்தியின் மணிகள் சிந்த வேதிரப்படைகள் தாக்கி அந்தியும் பகலும் தொண்டர் அழகிடும் குப்பையாக்கும் நந்தி எம்பெருமான் பாதநகை மலர், முடிமேல் வைப்போம் வேல் வேல் முருகா வெற்றுவேல் முருகனுக்கு ரகரோகரா. மீண்டும் நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சார் ஜோஷகலாரத்ன மகேஷ். நன்றி, வணக்கம்.